ஆன்ம பலத்தால் என்ன நன்மை என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆன்மாவுக்கு பலம் ஏற்பட ஆன்ம பலம் ஏற்படுது. ஆன்ம பலம் ஏற்பட முன் செய்த பாவங்கள் தீர்ந்தது. முன் செய்த பாவம் தானே புலால் ஒண்ணுகின்ற பழக்கம் வந்தது. நாமஜபம் செய்ய செய்ய என்னாகும்? அவர்களாம் வந்து தூய செய்வர்கள், ஜீவகாரண்ய சீலர்கள். ஞானிகள் ராமணி சாமிகளே, ரமணி சாமிகளே, நான் பாவிதான் தாயே, என்னை ஏற்று அருள் செய்யன்னு சொன்னால், அப்பா 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 மணிக்கு வாசகா, நீங்கள் பெரியவரையா, எனக்கு அருள் செய்யன்னு சொன்னால் என்ன செய்வார்? ஓஹோ, இவனை வந்து புலால் உண்டுன்ற பழக்கத்தை எடுக்கிறான். அப்போ உயிர் கொலை செய்து புலால் உண்டுவது பாவம் என்று உணர்ச்சி இருந்த அந்த உணர்வை தருவது ஆசான் ராமலிங்க சாமி திருவடியை. ஐயோ, பேசுவது நாம் பேசுவதால் பிறர் மனம் புண்படுகிறது, அது நல்லதல்ல என்று உணர்வதற்கு உணர்ச்சி தருவது திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் மாணிக்கவாசரும். நாமஜபம் செய்ய 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 சிறப்பறி வரும். அதோட இயல்பு எப்படி அந்த நாமஜபத்தால் என்ன ஏற்படும்னா, நம்முடைய இருக்க குணக்கேடுகளை உணரக்கூடிய பக்குவம் வரும். குணக்கேடுகளை உணராமல் ஒருவன் ஜென்மதகத்தை கடைத்தட்ட முடியாது. இப்போ ஜீவகாரணத்தை கடைப்பிடிப்பதற்கு என்னவென்னா, நம்ம அறிவு கொண்டு கல்வியை கொண்டு போக முடியவே முடியாது. என்ன காரணம்? முன் செய்த வினை என்ன செய்யும்? புறாலை சுவைத்து உண்டு பழக்கத்தால் அந்த பழக்கத்தை விடுபட முடியாது. அப்போ தீய பழக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கு தூய அருள் வடிவாக உள்ள ஞானிகளை தினமும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அன்பர் பாண்டிய சொன்னார், மெய்ப்பொருளை கண்டவர்னார். தினை மெய்ப்பொருளை கண்டவர்னா பொய்ப்பொருளை அறிந்திருக்க வேண்டும் அல்லவா? பொய்ப்பொருளை அறியாமல் மெய்ப்பொருளை அறிய முடியாது. இப்போ பொய்யை அறிந்திருந்தால், பொய்யை முழுமையாக அறிந்திருந்தால் தான் மெய்யை அறிய முடியும். அது மெய்ப்பொருள் என்ன என்று கேட்டான். அது ஆசான் அகத்தீசன் திருவடியே மெய்ப்பொருளாகும். ஓ மகத்தீசாய நமை என்றால் மெய்ப்பொருள் அறியலாம். மெய்ப்பொருள் என்றும் அழியாது, பொய்ப்பொருள் அறிந்துவிடும். இப்போ மெய்ப்பொருள் என்பது மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. உடம்புக்குள்ளவே மெய்யும் பொய்யுமாக இருக்குது. புற தேகம் பொய், அகத்தேகம் மெய்யாக இருக்குது. புற தேகம் காமதேகமாக இருக்குது, அகத்தேகம் ஞான தேகமாக இருக்குது. அந்த அகத்தேகத்தையும் புற தேகத்தை அறிந்தவர்களுக்கு என்ன வேண்டும்தான்? அகத்தீசா, நீரெல்லாம் பெரிய நீரெல்லாம் பெரியோர் ஐயா, உன் திருவடியை பற்றி எத்தனையோ பாவிகள் ஜென்மத்தை கடித்திட்டு இருக்கிறார்கள். என் அகமும் புறம் இருந்து எனக்கு உணர்த்த வேண்டும் தாயே என்று கேட்டால் உணர்த்துவார். நாமஜபம் செய்தால் அன்றி ஒருவனுக்கு சிறப்பறி வராது. ஓம் அகத்தீசா நம்ம என்ன இருப்போம்னா, ஒரு குடும்பத்துக்கு என்ன வேண்டும்? ஒரு குடும்பஸ்தனுக்கு ஒரு குடும்பத்துக்கு வீடு வேணும், சொந்த வீடு வேண்டும். இப்போ வாடகை வீட்டில் சில பேர் இருப்பாங்க, சில பேருக்கு உத்தியோகம் கிடைக்கும், வேலை வாய்ப்பு இருக்காது. சில ஒரு குடும்பத்தில் இப்போ பார்த்தாலும் நோயும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், குடும்பத்துக்கு ஒற்றுமை இருக்காது. பிள்ளைக்கு தாய்க்கு தந்தைக்கு பிரச்சனை, மகனுக்கும் தந்தைக்கு பிரச்சனை, இப்படி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன ஏன் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையிலே உணர்ந்து கிடக்கிறான்னு? வினையா நீ விடுமாது? எப்போ அவன் அமைதியாக வாழ விரும்புகிறான், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்க விரும்புகிறார்கள், முடியவில்லை. நோய் நொடி இல்லாத இருக்க விரும்புகிறார்கள், முடியவில்லை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.